இந்தியாவில் அகதிகளாக வாழும் தமிழர்கள் அனைவரையும் ஓராண்டிற்குள் மீள்குடியேற்றம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசுதான் முன்னெடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் இலங்கையில் புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆகியுள்ளதால் இந்தியாவில் அகதிகளாக வசித்து வரும் தமிழர்களை உடனடியாக மீள்குடியேற்றம் செய்ய முடியாது என்று கூறினார். அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தரும் வகையில் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட இடங்களில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் படிப்படியாக மீட்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்தார். அதாவது அந்த அகதிகளை நாங்கள் இலங்கைக்கு கொண்டு வந்தால் அவர்களுக்கு வேண்டிய சலுகைகள், வீடு திருத்தங்கள், மற்றது அவர்களுக்கு வேண்டிய மற்ற சலுகைகள் எல்லாம் கொடுக்க வேண்டும். அந்த சலுகைகளை கொடுப்பதற்கு இன்று இருக்கும் இலங்கை அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் 2 மாதம் தான் புது அரசாங்கம் வந்திருக்கின்றது. அதனால் இன்னும் ஒரு வருடத்துக்குள் நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களை அழைப்போம். நாங்கள் தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுப்போம். அவர்களுக்கு முக்கியமாக அந்த சலுகைகளை கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு.